ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பழையனூர் என்ற ஊரில் மகா பக்தர் ஒருவர் இருந்தார் மாதத்துக்கு ஒரு முறையாவது பெரியவாளை தரிசனம் பண்ண வந்துடுவார் சொந்த ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்த அவருக்கு திடீர்னு சென்னைக்கு மாத்தல் ஆயிடுத்து பட்டணம் வந்ததும் வாங்கின சம்பளம் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக இருந்தது மாதத்துக்கு ஒரு தடவை பெரியவாளை தரிசனம் பண்ணினவரால ஆறேழு மாதத்துக்கு ஒரு தடவை கூட அவரை தரிசனம் பண்ண வர முடியல பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே வந்தது ஒரு நாள் காதில் போட்டுருந்த கடுக்கனையும் கழட்டி விற்கிற நிலமை வந்திருக்கு அப்போ ரொம்பவே மனசு உடைஞ்சு போனவர் பரமாச்சாரியா படத்துக்கு முன்னால் நின்று இப்படி ஒரு நிலை எனக்கு வந்துடுத்து பகவானே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாமா பாரம்பரியமாக போட்டுருக்கிற இந்த கடுக்கன் யாரோ ஒருத்தரோட கைக்கு போக போகிறது இதை மட்டும் விற்க வேண்டாதபடிக்கு என்னோட கஷ்டம் தீர்ந்துதுன்னா இதை உங்ககிட்டேயே சமர்ப்பணம் பண்ணிடுறேன் அப்படின்னு கதறி அழுந்திருக்கார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவர் வேலை பார்த்த இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்து சார் முதலாளி உங்களை உடனே கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னார் அவரும் முதலாளி எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சுட்டே போனார் அவர் மாற்றலாகி வந்ததுக்கப்புறம் அவர் இடத்துக்கு போட்ட புது ஆள் கணக்கெல்லாம் தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்கானா உடனடியாக சரி பண்ணி ஆகணும் அதனால் உங்களை பழைய இடத்துக்கே மாற்றிட்டேன் பயண செலவுக்கெல்லாம் பணம் கொடுக்க சொல்லியிருக்கேன்னு முதலாளி சொன்னார் பரமாச்சாரியார்கிட்ட வேண்டின்ற அடுத்த க்ஷணமே தன்னோட மொத்த கஷ்டமும் தீந்த சந்தோஷத்தோடு மழைமழான்னு புறப்பட்டு போய் சேர்ந்தார் அப்படியே ஆறு ஏழு மாதம் ஓடிடுத்து பரமாச்சாரியால் அவர் பார்க்க வர்றதும் குறைஞ்சி போயிடுது ஒரு நாள் திடீர்னு அவருக்கு காதில் லேசாக வலிச்சிருக்கு பொறுக்கவே முடியாதபடிக்கு வலி ஜாஸ்தியாக போய் டாக்டரை பார்க்க போயிருந்தார் நிறைய பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இது கொஞ்சம் சிவியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கலாம் அதனால் சென்னைக்கு போய் பெரிய டாக்டரை யாரையாவது பாருங்கோன்னு டாக்டர் சொல்லிட்டார் பதறி அடிச்சுட்டு சென்னைக்கு வந்தார் பிரபல டாக்டர் ஒருத்தர்கிட்ட காட்டியிருக்கார் அந்த டாக்டரும் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு நாளைக்கு கார்த்தால் வந்து அட்மிட் ஆகிடுங்கோன்னு சொல்லிட்டார் அப்படி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி காதில் இருக்கிற கடுக்கனை கழட்டி பத்திரமா வச்சுட்டு வாங்கோன்னு சொல்லியிருக்கார் அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஞாபகம் வந்திருக்கு அடடா கஷ்டமெல்லாம் தீந்தா கடுக்கனை சமர்ப்பிக்கிறதா வேண்டிட்டோமே அதை செலுத்தவே இல்லையே கழட்டுறது கழட்டுறோம் கடுக்கனை கையோடு எடுத்துகிட்டு போய் ஆச்சாரியா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி அவசர அவசரமாக காஞ்சிபுரம் புறப்பட்டார் சில வேத வித்துக்கள்லாம் போகிற வழியில் பெரியவாலை தரிசிக்கிறதுக்காக மடத்துக்கு வந்திருந்தா அவர்களுக்கெல்லாம் குங்குமத்தோட ஆளுக்கு ஒரு பழமும் கொடுத்த பெரியவா கொஞ்சம் இளைஞராக இருந்த ஒருத்தரை மட்டும் நீ கொஞ்சம் நேரம் இரு அப்புறம் போகலாம்னார் எல்லோரும் சேர்ந்து வந்ததுனால மீதி பேரெல்லாம் மடத்தில் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு இருந்தா கொஞ்ச நேரம் ஆச்சு வலி பக்தர் அங்கே வந்தார் தான் வேண்டின்றதுலேருந்து காது ஆப்ரேஷன் வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி கடுக்கனை ஒரு மூங்கில் தட்டில் வச்சு பெரியவா கிட்ட நகர்த்தினார் பெரியவா ஒரு ஆரஞ்சு பழம் தோலை உரித்து அந்த பழத்தை பக்தர்கிட்ட கொடுத்து வழி அனுப்பினார் அடுத்ததாக தம் பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட வேத வித்துக்களில் இளைஞராக இருந்தவரை கூப்பிட சொன்னார் என்ன நேற்றுக்கு வேதமந்திரம் சொல்கிறச்சே இவளாம் காதில் கடுக்கன் போட்டுருக்கா நமக்கு வசதி இல்லாமல் வேப்பங்குச்சியை சொருகின்றிருக்கோமேனு மனசுக்குள்ளே குறப்பட்டியா இதை எடுத்துட்டு போய் சுத்தி பண்ணி போட்டுக்கோ அப்படின்னு பக்கத்தில் இருந்த கடுக்கன்களை காட்டி பெரியவா சொன்னார் எல்லாருக்கும் ஆச்சரியம் இளைஞர் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடித்து இவனுக்கு தரலாம்னு எப்படி முன்கூட்டியே தீர்மானித்தார் இதுவே பெரிய ஆச்சரியம்னா அதை விட பெரிய ஆச்சரியம் அடுத்த நாளே நடந்தது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போனவர் தன்னோட வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத உணர்ந்து டாக்டர்கிட்ட சொன்னப்போ எதுக்கும் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம்னு டாக்டர் சொன்னார் செக் பண்ணி பார்த்துட்டு ஆப்ரேஷனே வேண்டாம் சாதாரண மருந்திலேயே குணமாயிடும்னு சொல்ல அதே மாதிரி அவர் கொடுத்த சொட்டு மருந்தில் ஒரே வேளையில் அவர் காது வலி காணாமல் போயிடுது சுவாமிக்கு வேண்டின்றத நாம்ப மறந்தாலும் சுவாமி மறக்காமல் வாங்கிக்கும் இந்த மனித தெய்வம் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கோங்கிறதே சந்தோஷமான விஷயம் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர